ஹலோ, வெல்கம் டு சக்தி ஸ்டிச்சிங் ஸ்டுடியோ. ஸோ இன்னைக்கு ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஆஃப் சாரீஸ் அண்ட் ஆரிவா ப்ளவுஸஸ் வந்து பார்க்க போகிறோம். இவங்க கோமதி மேம் ஃப்ரம் யூஎஸ்ஏ. அவங்க அவங்க சிஸ்டருக்கு வந்துட்டு இதெல்லாம் கொரியர் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு வந்து இவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸுங்க, சாரீஸாக ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக ப்ளவுஸ் ரொம்ப யூனிக்காக போடணும் இல்லையா? சாரீ வந்து நல்ல ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன். ஸோ இதுக்கு அப்படியே சூப்பர் டூப்பர் கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துட்டு ஒரு க்ரீன் கலரில் நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்திருக்கு. ஸோ ப்ளவுஸில் நம்ம ரொம்ப மினிமம் ஒர்க் தான் பண்ண போகிறோம், பட் ஆனால் அதே வந்து நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ண போகிறோம். ஏன்னா சாரியில் அங்கங்கே லைன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேச்சஸ் ஆஃப் வந்து லைன்ஸ் மட்டும் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் யூனிக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன் ஈவன் ஷேப்ஸில் வந்து டிசைன் பண்ண மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஜர்தோசி தென் வந்து சீக்வன்ஸ் காம்பினேஷன்ஸில் நம்மளுக்கு இருக்குது. பார்டர் வந்து ரெண்டு பார்டர் நம்ம வந்து பியூட்டிஃபுல் ஹைலைட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ பேக்னிக் வந்து போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் லோடிங் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப எனக்கு பெருசாக வேண்டாம், நீங்கள் சிம்பிளாக இருந்தால் போதும்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவுட்புட் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாரீ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலர் காம்பினேஷன். ஸோ ரெட்டில் வந்து கலர் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனிஷ் கலர் மாதிரி நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான அவுட்புட் வந்து வேணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி இதை சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதோட ஹைலைட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இது ராசில்க்கில் நம்ம வந்து த்ரெட் ஒர்க்கில் காம்பினேஷன் போடுறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிங் நாட் வச்சு நம்ம டிசைன் பண்ண ஒரு அவுட்புட். ஸோ இந்த லீவ்ஸ் எல்லாமே வந்து ஜர்தோசி. ஸோ சாரீ அண்ட் ப்ளவுஸ் இந்த கான்ட்ராஸ்ட் வந்து பார்க்குறப்ப ஒரு பியூட்டிஃபுல் அவுட்புட்டாக இருக்குங்க, ரொம்ப அழகான அவுட்புட். ஸோ சிம்பிள் லோடிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நிக்கு வந்து சிம்பிள் லோடிங், ஹேண்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டியான அவுட்புட்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாக் வித் செக்குடு கலர் காம்பினேஷன்ஸ். ஸோ இதுக்கு லைட் செக்குடு வந்து வரதுனால அந்த செக்குடே போடக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தாட்டாக இருந்துச்சு. ஸோ சும்மா லைன்ஸ் மட்டும் ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைன்ஸ் வந்துட்டு ஒன்று வந்து கர்தானா, இன்னொன்று வந்து கர்தானால வித் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் காம்பினேஷனில் லைன்ஸ் மட்டும் போட்டிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக நீட்டாக, ரொம்ப என்ன சொல்கிற, ரொம்ப அடிக்காம மாதிரி இருக்கணும். ரொம்ப வந்துட்டு பெரிய சைஸாக வந்து ஆரிவாக்கு வந்து போடாமல் இந்த மாதிரி குட்டியாக போட்டோல நீட்டாக போடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசையாக இருந்துச்சு. எங்களுக்கும் எப்பயும் அதே மாதிரி தான், யூனிக்னஸ் அப்படிங்கிறத வந்து என்றைக்குமே நாங்களோட பேஸ்மெண்ட்டாக வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம போன டிசைன்ஸ் எல்லாமே இந்த ப்ளவுசஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பிங்க் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் சாரீ. ஸோ இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பிங்க்லேயே நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு போச்சம்பள்ளி சாரீஸ் மாதிரி இருக்கிறதுனால, ஸோ போச்சம்பள்ளி டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். பட் அதே கொஞ்சம் ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஜர்தோசி மாதிரி போட்டால் எப்படி இருக்குங்கிற மாதிரி டிசைன் பண்ணோம். ஸோ ஜர்தோசியில் ஜிக்ஸாக் வந்து போட்டுட்டு அகெயின் ஜேம் சேம் அந்த டைப் ஆஃப் வந்து ஜர்தோசி வந்து ஆஃப் ஆஃப் தி போர்ஷனில் லீவ்ஸ் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப அழகாக அவுட்புட் வந்திருக்கு. நான் போச்சம்பள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டடாக பெருசு பெருசாக போடக்கூடாது, குட்டியாக நீட்டாக போட்டாவே போதும், அந்த எலிகன்சி வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா போச்சம்பள்ளி சாரீஸ் ஃபுல்லாகவே நல்ல பெரிய பெரிய சைஸ் வந்து ஃப்ளாசஸ் இல்லை மோட்டிஃப் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரே வித் மெரூன் கலர் காம்பினேஷன். ஸோ சாரி இஸ் அ வெரி பிளெயின் சாரியில் எந்த புட்டாஸ் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய செமி வெர்டிக்கல் வந்து வி ஷேப்ஸ் காம்பினேஷன்ஸில் நாங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ எண்டு வரைக்குமே அந்த வி ஷேப்ஸ் வந்து முடிஞ்சு ஒரு பியூட்டிஃபுல்லான அவுட்புட் வந்து சென்டர் ஆஃப் தி போர்ஷன்ஸ் வரைக்கும் இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சிம்பிள் லோடிங். ஸோ எந்த பிளெயினுமே, தட் மீன்ஸ் சாரி வெரி பிளெயின் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி புட்டாஸ் மட்டும் போடுறப்ப பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கஸ்டம் செஷன் பண்ணி ஆரி ஒரு டிசைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் சரி, இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் எனக்கு வந்து நான் கொரியர் வந்து போட்டேன் நீங்கள் வந்து பண்ணி கொடுப்பீங்களா 100% பண்ணுவோம். இல்லை சேலத்தில் இருக்கவங்க நீங்கள் டேரெக்டாக எங்கள் கடைக்கு வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ சீசன் வந்து ஆரம்பிச்சிச்சு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி முடிஞ்சோடனே பயங்கர சீசன், ப்ரீ புக்கிங் போயிட்டே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் காண்டாக்ட் நம்பர்